கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசிர்வதிப்பாராக சீர்வருவோம் சிகர்ந்துடுவோம் வாழ்க்கையில் வந்து சிலர் விரோதிகளாகவே இருப்பாங்க வெறுக்கிறவங்களாகவே இருப்பாங்க பகைக்கிறவர்களாகவும் இருப்பாங்க அவர்களை நாம் தெளிவாக அடையாளம் காண முடியும் இவங்க நம்மளை வெறுக்கிறாங்க இவர்கள் நம்மை கசக்கிறாங்க இவங்க நம்மள பொறாமையாக இருக்கிறாங்க இவங்க நமக்கு எதிராக இருக்கிறாங்க அந்த மாதிரி அவருடைய ஐடென்டிட்டியை நம்ம வந்து கிளியராக ரெக்கக்னைஸ் பண்ணிக்கலாம் அதனுடைய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா அவங்க நம்ம வெறுக்கிறவங்க எதிர்க்கிறவங்க பொறாமைப்படுறவங்க நமக்கு எதிராக செயல்படுறவங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றபடி நம்ம நடந்துக்கும் அவங்கக்கிட்ட நமக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் இருக்காது அவங்க நம்ம நேசிக்கணும் அவங்க நம்ம உண்மையாக இருக்கணும் அவங்க நம்மகிட்ட நல்ல விதமாக நடந்துக்கணும் இந்த விதத்தில் எந்த விதமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் நமக்கு இருக்காது ஆனால் சிலர் வந்து நம்மை நேசிக்கிறவர்களாக அறியப்பட்டிருப்பாங்க நம்மளை அன்பு உள்ளவர்களாக நம்ம அவளை அறிந்திருப்போம் ஆனால் அவர்கள் விஷயத்தில் சில நேரங்களில் நமக்கு ரொம்ப எச்சரிக்கை வேணும் ஒருத்தர் இந்த விதமாக ஜபம் பண்ணுறாராம் இறைவா என்னுடைய எதிராளிகளை நானே பார்த்துக்கிறேன் என்னுடைய நண்பர்களை மட்டும் நீர் பார்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா எதிராளிகளை வந்து தெளிவாக நமக்கு அவங்களுடைய அடையாளம் தெரிகிறதுனால அவங்கள நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நண்பர்களைத்தான் வந்து கண்டுபிடிக்க முடியாமல் அவங்க எந்தனா நமக்கு எதிராக என்ன பண்ணவங்களுக்கு தெரியாது அதனால் அவர்களை நீர் பார்த்துக்கொள்ளும் அவர்களுக்கும் என்னை காப்பாற்றும் என்று அந்த விண்ணப்பம் அமையும் வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம எல்லாரையும் சந்தேகிக்கக்கூடாது ஆனால் எச்சரிக்கை வேணும் சிலருடைய அன்பு போலியானது சிலருடைய அன்பு உண்மையற்றது அவர்கள் நம்மிடத்தில் அன்பாக இருப்பது போல் காண்பிக்கிறதுல ரொம்ப விருப்பமாக இருப்பாங்க அவர்கள் நம்மிடத்தில் நல்ல அக்கறை உள்ளவர்களாக இருப்பது போல காண்பிப்பதற்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அவர்களுக்கு உண்மையிலேயே நம்முடைய ரிலேஷன்ஷிப்பு பிடிக்கும் ஆனால் அதில் உண்மையாக இருக்க மாட்டாங்க இந்த பக்கம் வந்து நம்மை குறித்து நன்றாக பேசுவாங்க அந்த பக்கத்தில் போயிட்டு நம்மை குறித்து எதிராக பேசுகிறதில் அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது நம்மை குறித்து மற்றவங்க எதிராக பேசுனா அதையும் ஆமோதித்து கேட்டுக்கொண்டிருப்பாங்க நம்ம விட்டு கொடுக்காமல் பேசுறதுக்கு அவங்க மனசு வராது இப்படிப்பட்டவர்களிடத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நம்மளதுல அன்பாக பேசுகிறவர்கள் எல்லோரும் நம்ம உண்மையிலேயே மனதாக அன்பால் நேசிக்க சொல்ல முடியாது எனவே எந்த ஒரு நண்பர் விஷயத்துலையோ நாம் சந்தேக பார்வையில் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் எச்சரிக்கையற்றவளாக இருக்கக்கூடாது ரோமர் பன்னிரெண்டாம் தேடி ஒன்பதாம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது அப்போசனைக்கு பவுல் எந்த விதமான ஒரு ஆலோசனை கொடுக்குறான்னா உங்கள் அன்பு மாயமற்றதாக இருக்கட்டும் அப்படின்னா அன்பு போல தோன்றி ஆனால் உண்மையில் அன்பு இல்லாமல் இருக்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது தட் மீன்ஸ் மீ ட்ரூ தேட் மீன்ஸ் மீ ரியல் அது உண்மையாக இருக்கணும் நாமும் மற்றவர்கள் நேசிக்கும் பொழுது மற்றவர்கள் நாம் நேசிக்கிறோன்னு அவங்க நம்புகிற பொழுது அந்த நம்பிக்கைக்கு உண்மை உள்ளதாக இருக்கணும் அவர்களை குறித்து நமக்கு ஒரு நல்ல கருத்து இருக்கணும் அவர்களை குறித்து ஒரு நல்ல அக்கறை இருக்கணும் அதுபோல் மற்றவர்கள் நம்மை நேசிக்கலாம் நம்ம நம்புகிற பொழுது அந்த அன்பு உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும் ஆனால் அது உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படலாம் ஆனால் உண்மையுள்ளதாக இருக்கும்படியாக நம்ம அதை கட்டாயப்படுத்த முடியாது அது அவங்களுடைய மனநிலை அதனால் அவர்களுடைய விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நம்முடது பழகுகிற எல்லாரும் நம்முடதுல பேசுகிற எல்லாரும் நம்முடையில் ரொம்ப அக்கறையாக விசாரிக்கிற எல்லோரும் உண்மையிலேயே நம்ம நேசிக்கிறார்கள் என்று நம்ம வந்து கிராண்டடாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அவர்களுடைய எல்லா காரியங்களையும் நம்ம பார்க்கணும் குறிப்பாக சில நண்பர்கள் மற்றவர்கள் விஷயத்தில் எப்படி இருக்கிறாங்களோ அதே விதமாகத்தான் நாளைக்கு நம்முடைய விஷயத்தில் இருப்பார்கள் என்று நாம் நினைக்கணும் சிலர் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களை அதாவது அவர்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க அவர்களை குறித்து நம்ம இடத்துல நிறைய விஷயங்கள் எதிர்முறையை சொல்லிக் கொடுப்பாங்க நமக்கு சில நேரங்கள்ல பரவாயில்ல தன்னுடைய நண்பரை குறித்து உண்மை நிறைய நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரே அப்படின்னு நினைப்போம் இவர்களுக்கு எச்சரிக்கை இருக்கணும்னா இன்றைக்கு அவருடைய நண்பர்களை குறித்து நம்ம இடத்துல சொல்லி கொடுக்கறது போல நாளைக்கு நம்மை குறித்து அவர்கள் பிற இடத்துல சொல்லுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இப்படிப்பட்ட மனநிலை உள்ளவர்கள் நிச்சயமாக பிறர் விஷயத்தில் மட்டும் நம்முடைய விஷயத்தில் அவ்விதமாக நடந்து கொள்வாள் இங்கே நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்றால் நாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் நம்மளது அன்பாக பேசுகிற எல்லாரும் நம்முடைய அக்கறையாக விசாரிக்கிறவள் எல்லோரும் நம் விஷயத்தில் மிகுந்த கரிசனை காண்பிக்கிற எல்லாரும் உண்மையான அன்புடையவளாக இருப்பாள் என்று நம்ம அதை பார்த்தே உறுதிப்படுத்தி விடக்கூடாது எனவே எல்லா காலங்களிலும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய உறவுகளையும் நட்புகளையும் வைத்து அந்த நட்புகளாலே நம்ம திடீரென்று ஒரு அதிர்ச்சிக்குள் ஆகாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்கத்தக்கதான தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் எந்த ஒருவரையும் சந்தேகிக்க கூடாது அதே நேரத்தில் எந்த ஒருவரையும் கண்ணை மூடிக்கொண்டு நம்பிவிடவும் கூடாது சூழலின் அடிப்படையில் ஞானமாக நடந்து கொள்ளும்படியான கருவையை ஆண்டோடத்தில் கேட்க வேண்டும் அது நமக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும்